மகா ஒரு பக்கம் அப்படியே அழுதுகிட்டே இருந்த காட்சிகள்லாம் தாண்டி இப்போ மகா ஒரு மாதிரி கெத்தான கேரக்டராக மாறின உடனே இப்போ கதையில் இல்லை இன்னும் கொஞ்சம் சில திருப்பங்கள்லாம் கொண்டு வந்து அனாமிகாவை ஒரு வில்லியாக கிரியேட் பண்ணலாம் அனாமிக்காவில் வந்து வில்லியாக்கிறது யார் அப்படின்னா வந்து சித்ராதேவி தான் அவங்களுடைய பிளான்ஸில் அப்படியே அழகாக நகர்த்தி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கதையை இப்போ கொண்டு போக முடிவு பண்ணுறாங்க இதில் விஜய் குடிச்சிட்டு வராரு குடிச்சிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டக்கோ கோவப்படுறாரு அனாமிகா கிட்டே கோவப்படுறாரு நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் நீ பண்ணது அதோட பெரிய தப்பு எங்கள் அண்ணனையும் அண்ணிகளையும் கொல்லப்பாத்தே பாவிங்கிற மாதிரி பேச இவர் கடுப்பாய் கௌ கூட்டு வந்த கௌதம பார்த்து முறைக்கிறாங்க அனாமிகா முறைச்சு என்ன என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இப்படி குடிக்க வச்சு கூட்டிருக்கீங்கன்னா அவன் ஏதோ வந்து பாவம் இவனை காப்பாற்றி கூட்டந்திருப்பான் அப்படின்னு சித்ரா தேவியெல்லாம் பேச இதை நம்புறதுக்கு தயாராகவே நம்மளும் இல்ல அங்கே அங்க இருக்கவங்க யாருமே ரெடி ஆகும் இல்ல இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சித்ரா தேவி பிளான் போட்டு கொடுத்து கௌதம் தான் குடிக்க வச்சார் விஜய அப்படிங்கிறது தெரிய வருது ஆனால் அது தெரியாமல் ஐஸ்வர்யா வந்து நீங்கள் காப்பாற்றி கூட்டினீங்கன்னா நல்லது உங்கள் அம்மா சொல்கிறத கேட்காதிங்க நல்லவராக இருங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும்னு சொல்ல இவரே இப்போ ரெட்ட மனசு கௌதம் அம்மா சொல்கிறதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற இடமும் இருக்குது வருது இன்னொரு பக்கம் நான் அம்மா அப்படி பண்ணால் பண்ணாதான் பெட்டராக இருக்குங்கிறதும் வருது ஒரு மாதிரி குழப்பமான கதாபாத்திரமாக இப்போ கௌதமுடைய கதாபாத்திரம் மாறியாச்சு இதுக்கான அடுத்த நாள் நேற்று ராத்திரி எங்கள் ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்திருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வந்தது தான் முடிவு பண்ணி அனாமிக்க என்ன பண்ணுறாங்க மேல இருந்து எல்லா உண்மையும் தூக்கி போடுறாங்க ஒரு பக்கம் அனாமிக்காவோட இருந்து பார்த்தாலும் அவங்கள்ட்ட பல வில்ல வேலைகள் இருந்தாலும் திடீர்னு அவங்களுடைய கணவர் ஒரு குழந்த இருக்குன்னு சொல்லி கூட்டம் தான் எந்த பொண்ணு ஏற்றுப்பாங்க இதே மாதிரி இவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குன்னா அவங்க ஏற்றுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரதான் செய்து பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணே நாள் டைம் தரேன் மூணு நாள் அந்த பொண்ணு ஆசிரமத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னா அதை கேட்க நீயாருங்கிறாரு விஜய் தொட்டு தாளி தாலி கட்டின பொண்டாட்டி நான் சொல்கிறேன் அவள் வெளில போயே தீரணும் அப்படின்னு பேச இப்போ ஒரு பக்கம் குழப்பத்துக்கு வந்துட்டார் விஜய் இன்னொரு பக்கம் இந்த அனாமிக்கா இவ்வளோ படுத்தது போட்டு விஜய்யை போட்டு பாவம் விஜய் விஜயுடைய மனசு எவ்வளோ புண்படும் பாதிக்கப்படும் அப்படின்னு சூரியா பேச இப்போ கூட விஜயை பற்றி யோசிக்கிறீங்க ஒரு சின்ன குழந்தையான அழகிய பற்றி யோசிக்கல உங்கள் குடும்பத்தினர் தவிர அவர் யாரை பற்றி யோசிக்க மாட்டிங்களா அவர் நிலமே யோசிச்சு பாருங்கள் வெள்ளை தூக்கி போட்டுருவாங்க கிட்ட அனுப்பிடுவாங்கங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ குழப்பமாக இருக்கும் அப்படின்னு இப்போ மகா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக அந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் புது கெடுவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ